வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எப்போ வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்தியா வந்து அவசரமாக ஹெலிகாப்டர்களை களமிறக்கியிருக்காங்க. நிலைமை வந்து அங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே வராதிங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா. இந்த சம்பவம் இங்கே நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே நுழைஞ்சிருக்கு போர்க்கப்பல், இதனால் சீனா வந்து அலற ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மலையவே சாச்சிட்டாங்க, சீனாவுடைய அஸ்திவாரத்தையே காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய மைக் மோகன் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்திருக்கும் அந்த மோதல் பத்தி பாத்திரலாம். உலகளாவிய நிகழ்ச்சி ஒன்றில் ரஷ்ய நிறுவனங்களை உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா அவமானப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கும் லாஸ் வேகாஸில் உலகளாவிய தொழில்நுட்ப நிகழ்வான சிஇஎஸ் 2023 அப்படிங்கிற, அதாவது சிஇஎஸ் அப்படின்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து நடந்துட்டு வருது. இது வந்து கடந்த, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி, ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். இந்த நிலையில் தான் இந்த நுகர்வோர் மின்னணு கண்காட்சிக்கு ரஷ்ய நிறுவனங்கள் வர தேவையில்லை அப்படின்னும், அவர்களுடைய தொழில்நுட்ப தயாரிப்புகளானது காட்சிப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. சிஇஎஸ் 2023 நிகழ்ச்சியை நடத்தும் நுகர்வோர் தொழில்நுட்ப சங்கத்துடைய தலைவரும் மற்றும் அமெரிக்கருமான கேரி ஷாபிரோ அவர்கள், இந்த நிகழ்வுக்கு ரஷ்யாவை வந்து நாங்கள் வரவேற்கல, ரஷ்யாவுக்கு வரவேற்பு கொடுக்கல, அழைப்பு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எதனால அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 24, 2022 அன்னைக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை ஆக்கிரமிச்சாங்க. ரஷ்யாவுடைய இந்த செயல் உலக நாடுகளுடைய மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளும் ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. இப்படி நிலவும் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் 2023 சிஇஎஸ் 2023 நிகழ்ச்சிக்கு ரஷ்யாவை நாங்கள் வரவேற்கவில்லை அப்படின்னும், அவர்களை அனுமதிப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் உணரவில்லை அப்படின்னு சாபிரோ கூறியதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது அமெரிக்காவுடைய சட்டம் மற்றும் கொள்கைகள் தொடர்பான விஷயம் அல்ல, இது ஒரு கூட்டமைப்புடைய கொள்கையாகும் அப்படின்னும் சாபிரோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் மேலே என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு சில ரஷ்ய நிறுவனங்கள் வந்து எங்களுடைய தயாரிப்புகளை நீங்கள் வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சினாங்க, கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா வேறு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு கூட அவர் தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப திமிரா அமெரிக்கா பேசியிருக்கே அப்படின்னே பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சிஇஎஸ் 2023 நிகழ்ச்சியில் சுமார் 1 டஜன் உக்ரைனிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கு கொண்டிருக்கு அப்படின்னும், அந்த நிறுவனங்கள் பல வகையான கான்செப்டுகளை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதே போல இந்த சிஇஎஸ் 2023 நிகழ்ச்சியில் சுமார் 100,000 பேர் பங்கேற்பாங்க அப்படின்னும், உலகம் முழுவதிலிருந்தும் 3000க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் தங்களுடைய புதிய தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த சிஇஎஸ் 2023 நிகழ்ச்சியில் ஆசஸ், லெனோவா, ஏசர், டெல் போன்ற நிறுவனங்கள் தங்களுடைய லேட்டஸ்ட் லேப்டாப்புகளை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. மேலும் குவால்காம் நிறுவனமானது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களுக்கு சேட்டலைட் கனெக்டிவிட்டியை வழங்கும் ஸ்னாப் டிராகன் சேட்டலைட்டை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இப்படி பல நாடுகளுடைய மற்றும் பல நிறுவனங்களுடைய புதிய தயாரிப்புகள் இந்த சிஇஎஸ் 2023 கூடாரத்தின் கீழே உலகை வந்து சந்தித்த வண்ணம் இருக்குது. இந்த நிலையில் தான் ரஷ்ய பொருட்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ரஷ்யாவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணத்தை சொன்னது தான் அல்டிமேட் அப்படின்னு பலரும் வந்து அமெரிக்காவை கலாச்சிட்டு வர்றாங்க, கிண்டல் அடிச்சுட்டு வர்றாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்து தைவானுடைய ஜலசந்திக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இதை கண்டதும் சீனா அலற ஆரம்பித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. உள்நாட்டு போருக்கு அப்புறம் சீனாக்கிட்டேருந்து பிரிந்து சென்ற தைவான் தன்னை ஒரு சுதந்திர நாடாக கருதுது. ஆனால் சீனா வந்து அப்படி நினைக்கல. தைவான் இன்னமும் தங்களுடைய நாட்டுடைய ஒரு பகுதியே அப்படின்னு சீனா இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் வருது. இதற்கிடையில தான் தைவானுடைய சுதந்திரத்தை ஆதரிக்கும் அமெரிக்கா வந்து தைவானுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இது தைவானை சொந்தம் கொண்டாடும் சீனாவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்திட்டு வருது. இதனால இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சீனா இடையே கடுமையான மோதல் வந்து நீடிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தைவானுடனான இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் சட்ட மசோதா ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் கடந்த மாதம் வந்து கையெழுத்திட்டாரு. இதில் ஆத்திரமடைந்த சீனா
தைவானை வந்து நாலாபுரமும் சுற்றி வளைத்து ஒரு வார காலம் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டது. இதனால தைவான் சீனா இடையிலான பதற்றம் வந்து உச்சகட்டத்தை எட்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சீனாவையும் தைவானையும் பிரிக்கும் தைவானுடைய ஜலசந்தி வழியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் நேற்று போயிருக்கு. இது தொடர்பாக அமெரிக்க கடற்படை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச கடற்பகுதியில சுதந்திரமான வழி செலுத்தலை நிரூபிக்கும் விதமாக அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகள் தாங்கிய USS சுங் ஹூன் அப்படிங்கிற போர்க்கப்பல் வந்து தைவான் ஜலசந்தி வழியாக செல்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஆத்திரமூட்டும் செயல் அப்படின்னு சீனா சொல்லிட்டு வர்றாங்க. இதுல ஆத்திரமூட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாங்க பொது பாதையில தான் போயிருக்கிறோம். இதுல வந்து சீனா கோபப்படுறதுக்கோ அலறதுக்கோ சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல வாஷிங்டன்ல இருக்கும் சீன தூதரகத்துடைய செய்தி தொடர்பாளர் இது பற்றி என்ன சொல்றாருன்னா, இந்த பயணம் வந்து மோதலை தூண்டும் செயல், பிராந்தியத்துடைய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய இந்த வார்ஷிப் வந்து இப்போதைக்கு இந்த ஜலசந்தியில போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான வழியில போகுது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மை அது அப்படி இல்லை. இது வந்து தைவானுக்கு எதையோ சொல்லி கொடுக்கறதுக்காகவும் தைவானுக்கு ஆதரவாக தான் போகுது. இப்படி போறதுனால தான் தேவையில்லாம எங்களை சீன்ற மாதிரி இருக்கு, நாங்கள் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து அமெரிக்காவை மிரட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மலையவே சாச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, சீனாவுடைய மிகப்பெரிய இ காமர்ஸ் டெக் சேவை நிறுவனமான அலிபாபா நிறுவனத்துடைய நிதி சேவை பிரிவான ஆண்ட் குரூப் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக பதவிகள் பொறுப்புகள் இருந்து அதனுடைய நிறுவனரான ஜாக்மா அவர்கள் வெளியேறி இருக்கிறாரு. சீனா நிதியியல் சேவை துறையை தலைகீழாக புரட்டி போட்டது மட்டுமில்லாம இந்த நிறுவனத்தின் மூலம் மக்களுக்கு அரசு வங்கிகளின் தேவையை குறைக்கும் அளவிற்கு பெரும் மாற்றத்தை உருவாக்க வித்திட்டவர் தான் ஜாக்மா. இந்த நிலையில தான் சில வருடங்களுக்கு முன்பு ஜாக்மா வந்து சீனா நாட்டு வங்கி சேவைகளையும் அதன் நிர்வாக அதிகாரிகளையும் விமர்சனம் செஞ்சு பேசினாரு. அவ்வளவுதான், சீனா அரசு ஜாக்மாவை சுத்தி சுத்தி அடிக்க துவங்கினாங்க. சீனாவில் இ காமர்ஸ், டெக், சப்ளை செயின், டிஜிட்டல் நிதி தேவை அப்படின்னு பல முக்கிய பிரிவுகளுடைய வளர்ச்சிக்கும் துவக்கத்திற்கும் ஜாக்மாவுடைய அலிபாபா குழுமம் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படின்னா மிக இல்லை. இந்த நிலையில தான் ஜாக்மாவின் அரசு அமைப்புக்கு எதிரான பேச்சுக்கு பின்பு உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஆன் குரூப் ஐபிஓ தடை வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தடை செஞ்சாங்க சீனா அரசு. இது மட்டுமா, ஜாக்மாவின் அலிபாபா ஆன் குரூப் என அனைத்து நிறுவனங்களையும் அரசு கண்காணிப்பு கொண்டு வந்து மோனோபொலி, நிதி மோசடி அப்படின்னு பல குற்றத்துக்காக இந்த நிறுவனங்களுடைய மொத்த நிர்வாகத்தையும் சீனா அரசு வந்து கையில எடுத்தாங்க. இதற்கிடையில தான் ஜாக்மா வந்து பல மாதங்கள் சீனாவில் தனது அதிகாரப்பூர்வமற்ற நடவடிக்கையாக வீட்டு சிறையில வைத்தது சீனா அரசு. அதே போல ஜாக்மா தனது பங்கு இருப்பை பல முறை மறுசீரமைப்பு செய்த நிலையில அலிபாபா குழுமத்தில் இருக்கும் ஆன் குரூப் பங்கு இருப்பு வாக்களிக்கும் உரிமை அப்படின்னு அனைத்தையும் இழந்திருக்கிறாரு. இதே வேளையில கடந்த 2 வருடங்களாக வெளியுலகத்திற்கு வராமல் இருந்த ஜாக்மா தற்போது சீனாவை விட்டு வெளியேறி ஜப்பான்ல குடும்பத்துடன் 6 மாதமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. சமீபத்துல ஜப்பான்ல ஜாக்மா இருக்கும் புகைப்படமும் வைரலானது. இந்த நிலையில தான் ஆன் குரூப்ல இருந்து மொத்தமாக வெளியேறி இருக்கிறார் ஜாக்மா அப்படின்னும், இதனால சீனாவுடைய அஸ்திவாரமே காலி, சீனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னும், ஜாக்மாவை முடித்து கட்டணும் அப்படின்னு நினைச்சு சீனா தன்னுடைய தலையிலேயே மண்ணவாரி போட்டு கொண்டது அப்படின்னு பலரும் இப்ப வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஹெலிகாப்டர்கள் பத்தி. நாம எல்லோருமே நம்முடைய தல அஜித் நடிப்புல வெளியான சிட்டிசன் படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வந்து கடலுக்குள்ள மூழ்கி காணாமல் போயிருக்கும். அந்த வகையில தான் இப்போது இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கும் இமயமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கும் ஜோஷிமத் அப்படிங்கிற ஒரு அழகிய ஆபத்து நிறைந்த நகரத்தில் ஏற்பட்ட நில சரிவுனால 500க்கும் அதிகமான வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்ட நிலையில அந்த நகரமே மெல்ல மெல்ல மண்ணில் புதைந்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. இதனால மக்கள் வந்து மரண ஓலமிட்டு கதறி அழுதுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் எப்ப வேண்டுமானாலும் அந்த கிராமமே புதையலாம் அப்படிங்கறக்காக ஜோஷித் மக்களை மீட்க ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து தயாராகிட்டு வருது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல எந்த பகுதி பூமிக்குள்ள புதையும் அப்படின்னு தெரியாத சூழல்ல தரையில சென்று நாம மீட்கிறது ஆபத்துல தான் முடியும் அப்படிங்கிறதுனால ஹெலிகாப்டர்கள் இப்போ தயாராகிட்டு வருது. இதற்கிடையில தான் இரவும் பகலும் தொடர்ந்து வீடுகளில் விரிசல் விடும் சத்தமும் சாலைகள் பிளக்கும் சத்தமும் கேட்கறதுனால ஜோஷிமத் மக்கள் மரண பீதியில உறைஞ்சிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கும் மலை கிராமமான ஜோஷிமத்தில் இயற்கை நிகழ்த்திட்டு வரும் பயங்கரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாடே பார்த்து பயந்துட்டு வர்றாங்க. சுமார் 15,000க்கும் அதிகமானவர்கள் வசித்து வரும் ஜோஷிமத் கிராமம் மோசமான புவியியல் அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கு அடிக்கடி நிலச்சரிவுகளும் நில நடுக்கங்களும் ஏற்படுவது சகஜம். இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில கடந்த சில நாட்களாக ஜோஷிமத் பகுதியில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டுட்டு வருது. இதனால் அங்கே இருக்கும் பல வீடுகள் மண்ணில் புதைஞ்சிட்டும் வருது. முதல்ல இதனை எப்போ
எப்போதும் போல சாதாரணமான நிலச்சரிவுதான் அப்படின்னு நினைத்த உத்தரகாண்ட் அரசு அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நிலைமையுடைய விபரீதத்தை வந்து உணர்ந்தாங்க. முன் எப்போதும் இல்லாத வகையில் ஜோஷிமத் கிராமத்தில் பல்வேறு பகுதிகள் ஒரே நேரத்தில் பூமிக்குள்ளே புதைஞ்சிட்டு வருது. இன்னும் சிறிது நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்த ஜோஷிமத் கிராமமே பூமிக்குள்ளே புதைந்து விடும் அப்படின்னு பல விஞ்ஞானிகளும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தற்போதைய சூழலில் 570 அதிகமான வீடுகளில் விரிச்சல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதில் 100 மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக சொல்லப்படுது, 3000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனை அடுத்து தான் பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர், இராணுவத்தினர் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் கொண்டு இப்போ மக்களை மீட்கும் பணி நடந்துட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது ஜோஷிமத்தில் இருக்கும் சாலைகளும் திடீர் திடீரென இரண்டாக பிளந்து பூமிக்குள்ள செல்ல தொடங்கியிருக்கு. இதனால எந்த நேரமும் ஜோஷிமத் கிராமமே பூமிக்குள்ள புதைந்து விடும் அப்படிங்கிற அச்சம் வந்து மேலொழுங்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தலைமையிலான அவசர ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. மாநில பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, இராணுவம், தீயணைப்பு படை அப்படின்னு உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் இப்போ என்ன பேசியிருக்காங்கன்னா, ஜோஷிமத் கிராமத்தில் சாலைகளும் நிலைச்சேர்வால் விரிசல் விட தொடங்கியிருக்கு, அங்கு தரை மார்க்கமாக மீட்பு பணியில் ஈடுபடுவது மேலும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு முதல்வரிடம் பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து முதல்வரின் உத்தரவின்படி 5 ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் மீட்பு பணிக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் உறுதியளிச்சிருக்காங்க. இதற்கிடையில் தான் ஜோஷிமத் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும், அவர் உணவு மருந்து பொருட்கள் கிடைக்கவும் ஆயிரக்கணக்கான தற்காலிக முகாம்கள் கிராமத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டு வருது. அங்கே இருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அவங்க நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை ஒரு பத்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னும் அவர்கள் சார்பாக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நண்பர்களே. இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.